நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஃபுட்கலர் எதுவும் யூஸ் பண்ணாத க்ரீன் சிக்கன். நம்மளோட ஹோட்டல் சைட் இருக்க க்ரீன் சிக்கன் மாதிரியே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் குக்கிங் சேனல். இப்போ நம்ம சேனலில் க்ரீன் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன், மல்லித்தலை, புதினா, அரைக்கிறதுக்கு 1/5 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, கடல் பாசி, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு பீஸ் வந்து பிரியாணி எல்லாம் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம். அது போக பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரே ஒரு தக்காளி, லெமன், கர்ட், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். அதுக்குள்ள சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட கசப்பாக ஆயிரும், அதனால் அளவாகவே சேர்த்துக்கணும். ஜீரகப்பொடி, லெமன், நம்ம சேர்த்து வச்சிருந்தேன் அரைச்சி வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு உள்ளது, 1/2 மட்டும் சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருந்த தயிர், இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது இப்போ ஒரு 50 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் யூஸ் பண்றோம். நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி எண்ணெய், கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், இது பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கின பின்னாடி நான் எடுத்து வச்சிருக்க மிச்சம் இருக்க இஞ்சி பூண்டு விழுத இதோட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடணும். இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரே ஒரு சின்ன தக்காளியை ஆட் பண்ணிடணும். சின்னதாக ஒரு டிப்ஸ் என்னென்னா, தக்காளியை வதக்கும் போது லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாக வரும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஆனால் இந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுற போறோம்னா, எடுத்து வச்சிருக்க 5 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லித்தலை, புதினா, 5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்டா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்.
இப்போ 10 minutes ஆயிச்சு chicken எல்லாமே cook ஆயிருக்கும் நம்ம கொஞ்சம் தான் வாட்டர் ஆட் பண்ணோம் குறும் வந்து தண்ணி வந்து வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த green chicken க்கு முக்கியமான பொருள் இதுதான் இத நம்ம லாஸ்டா ஆட் பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படினா அந்த green color குறிய அந்த எஃபெக்ட் எதுமே வராது லாஸ்டா ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்டும் அந்த கிரீனியா ஜூசியா ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அரைச்சு வச்சிருந்த அந்த மல்லி புதினா அந்த இத வந்து கலந்தாச்சு இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகட்டும் இது கொஞ்சம் இப்போ லேட் ஆகும் குக்க ஆகிறதுக்கு இது இப்போ நல்லா கொதிச்சு வருது இது கொஞ்சம் லேட்டா டைம் எடுக்கும் இந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காம பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க தேங்க்யூ